கணித மேதாவி பைதகரஸ் பற்றி இதுவரை நீங்கள் கேட்டிராத சில தகவல்களை இந்த காணொளியினூடாக நாம் தெரிந்து கொள்வோம். கணித வல்லுநர் பைதகரஸ் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கணிதத்தில் மிக முக்கியமான பகுதியான பைதகரஸ் என்ற தேற்றத்தை அவரே நிறுவினார். அதற்கான அறிவினை தமிழர்களிடமிருந்தே அவர் பெற்றுக்கொண்டார் என அப்போலோ அலியேசு என்பவர் குறிப்பிடுகிறார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட கடலடியில் தமிழர் நாகரிகம் என்ற புத்தகத்தில் இது தொடர்பான விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பைதகரசுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் முக்கோணவியலின் தத்துவத்தை பாடலாக எழுதி வைத்தனர். அப்பாடல் இதோ: ஓடிய நீளன் தன்னை ஓரைட்டு குவராக்கி, குவரதில் ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் நீடிய கர்ணன் தானே. ஓடிய நீளன் தன்னை ஓரிட்டு கூராக்கி, குவரதில் ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் நீடிய கர்ணன் தானே. முக்கோணத்தின் கர்ணம் கண்டுபிடிக்க நீளத்தை 8ஆல் வகுத்து கிடைப்பதை நீளத்தில் கழித்து செங்குத்து உயரத்தில் பாதியை இத்தோடு சேர்த்தால் கர்ணம் கிடைக்கும். இங்கு கர்ணம் என குறிப்பிடப்படுவது செம்பக்கத்தின் நீளமாகும். அதாவது ஒரு செங்கோண முக்கோணியில் செங்கோணத்தை ஆக்கும் இரு பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் இடத்து செம்பக்கத்தின் நீளத்தை எவ்வாறு காணலாம் என பைதகரஸ் கூறியிருந்தார். இதனையே பைதகரஸ் தேற்றம் என நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆம், செங்கோணத்தை ஆக்கும் இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 3ஆம் பக்கமான செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கத்திற்கு சமன் என பைதகரஸ் கூறியிருந்தார். பைதகரஸ் கூறியிருந்த இந்த கருத்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்களால் கூறப்பட்டது என்பது இங்கு தெளிவாக விளங்கப்படுகின்றது.